அன்பார்ந்த சத்தியலோகம் மற்றும் ஈசா ஆன்லைன் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் இன்று ராசிபலன் பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்று 31 டிசம்பர் மாதம் 2022 ஆண்டு. இன்றைய தினத்திற்கான நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். இன்றைய தமிழ் தேதி சுபகிருத வருடம் மார்கழி மாதம் 16 சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் 6:36:37, சூரிய அஸ்தமனம் மாலை 5:59:30. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரமானது பகல் 11:47 முடிவடைந்து பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி சுக்லபட்சம் நவமி திதியாக இருக்கிறது. இன்றைய யோகம் பிரபால அரிஷ்ட யோகமாக இருக்கிறது. இந்த யோகம் பகல் 11:47 முடிவடைந்து பிறகு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. இன்றைய ராகுகாலம் காலை 9:36 ஆரம்பித்து 11:06 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:36 முதல் 8:06 வரைக்கும், காலை 11:06 முதல் 12:36 வரைக்கும், பகல் 12:36 முதல் 1:36 வரைக்கும், மாலை 5:36 முதல் 6:36 வரைக்கும், இரவு 6:36 முதல் 8:06 வரைக்கும் இந்த நல்ல நேரம் நீடித்திருக்கிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி சிம்மம். சிம்ம ராசிக்கு பகல் 11:47 சந்திராஷ்டமம் நிறைவடைந்து பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசினியர்களே, இன்று புதிய திட்டங்கள், புதிய மாற்றங்கள், சிறிய அலைச்சல்கள், அதோடு மட்டுமில்லாமல் சில கடுமையான நிலைகளோடு சேர்ந்து எண்ணிய காரியங்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, புதிய மாற்றங்களையும் புதிய நிலைகளையும் புதிய முதலீடுகளையும் குழந்தைகளால் அனுகூலமான நிலைகளையும் அது மட்டுமல்லாமல் ஆலய வழிபாடு தரிசனங்களையும் நீண்ட தூர பயணங்களையும் மேற்கொள்வதற்கான அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த மிதுனராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் உயர்வான நிலையும் ஏற்படும். பட் இருந்த போதிலும் சின்ன சின்ன குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருப்பையும் இருக்கக்கூடிய நிலை உண்டு. அதோடு மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள் உண்டு. புதிய முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். தொழில் சார்ந்த நிலைகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று உத்தியோகத்தில் மேன்மையும் நல்ல மாற்றங்களும், உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் லாபத்தையும் அடையக்கூடிய அற்புதமான நாள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் மேன்மை, நல்ல நிலை, திட்டமிட்டு செயலாற்றுதல், உத்தியோகத்தில் மேன்மை, தாய்வழி உறவுகளால் மேன்மை அடையக்கூடிய நிலை, கற்ற கல்வியால் மேன்மை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆகியவற்றை அடைவதற்கான ஒரு அற்புதமான நாள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் தாய்வழி உறவுகளில் ஒரு நிரசனமற்ற நிலையும் குழப்பங்களும் ஏற்பட்டு மறையும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. நல்ல உறக்கமும் நல்ல நிலையும் தேவையற்ற குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டு இன்று பின்னடைவை சந்திப்பீர்கள். எனவே இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நிச்சயமாக இறை வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த விருச்சகராசினியர்களே, இன்று புதிய மாற்றங்கள், புதிய நிலை, இடமாற்றம், தொழில் மாற்றம், உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடங்கிய நிலை ஆகியவற்றை பெறுவீர்கள். இருந்தபோதிலும் புரோக்கிங், கமிஷன், ஏஜென்சிஸ் போன்ற துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக நல்ல லாபத்தை அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த தனுசுராசினியர்களே, நல்ல முன்னேற்றம், பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் ஆரோக்கியமான நிலை, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, எண்ணிய காரியங்களெல்லாம் நடந்து நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய, பேர்புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, இன்று ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். உங்களுடைய மனதில் நல்ல மாற்றங்களும் புதிய உத்வேகமும் ஏற்பட்டு நிலை மாற்றத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், மற்றவர்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள், சின்ன சின்ன குழப்பங்கள், பின்னடைவுகள் ஆகியவற்றை சந்திப்பீர்கள். குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சில பின்னடைவுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம்.
மீனராசினியர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய நிலை, அனைத்திலும் லாபம், செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய நிலை, நிலபுலன்கள் வாங்குதல், கணவன் மனைவிடையே ஒற்றுமை ஏற்படுதல் ஆகியவற்றை அடையக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குறி கேட்டல் என்றால் என்ன என்பதை பற்றி மிக அற்புதமாக கவனிக்கவிருக்கிறோம். குறி கேட்கறது அப்படின்னா என்ன? இது விஞ்ஞானபூர்வமானதா? உண்மையிலே குறி கேட்கறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய பேர் குறி கேட்பாங்க, ஆனால் அதை சரியான முறையில் கேட்காம அதில் தவறு ஏற்பட்டு குறி கேட்கறது தப்பு அப்படிங்கிற நிலையை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ குறி கேட்கறதுனா என்ன, எவ்வாறு குறி கேட்க வேண்டும், அதை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியில் பார்க்குறோம். ஏன் குறி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பகுத்தறிவுக்கு சரியா தவறானு தெரியாத, முடிவு நல்லா இருக்குமா இருக்காதான்னு தெரியாத, குழப்பமாக இருக்கக்கூடிய, செய்யலாமா வேண்டாமான்னு யோசனையாக இருக்கக்கூடிய, நீங்கள் தெளிவாக இருந்தாலும் மற்றவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதிகமான பொருளாதார நிலையை உட்படுத்தி செய்யக்கூடிய, அல்லது குழந்தைகளுக்கோ மற்றவர்களுக்கோ ஏற்படக்கூடிய உறவு நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், திருமணம், கல்வி இது சார்ந்த நிலைகளில் நிறைய பேருக்கு வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்வியல்ல. அப்போ இந்த மாதிரி நினைக்கும் போது, இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படும் பொழுது நம்ம நிச்சயமாக இறைவனை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனுகிரகம் கேட்குறோம், இறைவனை நாடுகிறோம். இறைவன் பேசுவாரானா பேச மாட்டார் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இல்லை, இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆனால் அவருடைய மொழி நம்மளுக்கு தெரியல. அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த குறிகேட்டல் என்பது இறைவனின் மொழியாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். குறிகேட்டல்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய குருக்களாலோ பூசாரிகளாலோ ஏற்படுத்தப்படுவது அல்ல, அது நேரடியாக இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற முடிவாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஆனால் இந்த நிலையை எவ்வாறு ஆட்படுத்தி கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டது, ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமா, இல்லை ஒரு குழந்தை பெண்ணை வந்து அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்திருக்கும் பொழுது, ஒரு நல்ல நாள், சுப நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, இந்த நாட்களில் காலை 6-7 அந்த சூரிய உதயத்தை அடுத்து வரக்கூடிய முதல் 1 மணி நேரம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வம் இருக்கும் இடத்திற்கோ சென்று ஒரு 10 பேப்பரில் செய்யலாம் வேண்டாம், பெண் கொடுக்கலாம் வேண்டாம், முதலீடு செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு 10 பேப்பரில் ஒரு 5 பேப்பரில் செய்யலாம் அப்படின்னும், 5 பேப்பரில் செய்ய வேண்டாம்னும் மிக தெளிவாக, வெள்ளை பேப்பரில் எந்த ஒரு பிரிண்டிங்கும் அதில் இருக்கக்கூடாது, கோடுகள் கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எழுதி தயார் பண்ணிக்கிட்டு அங்கே தான் போய் தயார் பண்ணணும். அந்த இடத்துல அமர்ந்து இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு, இறைவா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீயே இறங்கி வந்து இந்த குறி மூலம் எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை ஏற்படுத்தி கொண்டு அந்த இறைவனை வழிபாடு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து வேண்டிட்டு அந்த பேப்பரில் அந்த உங்களுடைய கேள்விக்கு ஏற்றார் போல எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை அழகாக சுருட்டி 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மூலமாக அந்த குறிகளை நீங்கள் எடுக்கணும், அல்லது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரியவே ஒரு குறி எடுக்க சொல்லலாம். அப்படி எடுக்கும் பொழுது முதலில் என்ன முடிவு வருகிறதோ அதுவே இறுதியான முடிவு. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேப்பர் சுருட்டுவோம், நம்மளே ஒன்று எடுத்துக்குவோம். அப்போ நம்முடைய மனசு என்ன பண்ணும், நம்மளுக்கு நல்லா வரணும், செய்யலான்னு வரணுன்ற ஒரு இன்டென்சிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்டென்சிட்டி வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு கரெக்டானது தேர்ந்தெடுக்க வச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இறைவனுடைய முழு அனுகிரகம் பெற்ற ரிசல்ட் வரணும்னா நீங்கள் எக்காரணம் முன்னிட்டும் நீங்களே அந்த குறியை எடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் அதை எடுக்க சொல்லணும். சில நேரங்களில் அங்கே இருக்கக்கூடிய குருக்களையோ அந்த பூசாரிகளையோ எடுக்க சொல்லலாம், ஆனால் முதல்ல வரக்கூடிய அந்த ரிசல்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு தப்பாக வந்துருச்சு, 100 தடவை போடுங்க சரியாக வருதான்னு பார்ப்போம், 100 தடவை போடுங்க சரியாக வரும், 3வது தடவை வந்தால் அதான் ரிசல்ட் கரெக்டு, 5வது தடவை வந்தால் அதான் ரிசல்ட் கரெக்டுன்னு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த ரிசல்ட்டை வர வைக்கிறோம். இது செயற்கையானது, அதனால தான் தப்பாக போயிடுது குறி கேட்கறது. அப்போ முதல் தடவையே என்ன கேட்கணும், நீங்கள் குறி கேட்டு அதற்கு ஏற்றார் போல் அந்த ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு அது மாதிரி செயல்பட வேண்டும். நிறைய கோவில்களில் அங்கே இருக்க பூசாரிகளோ குருக்களோ கூட என்ன பண்ணுவாங்க, நிறையா பேப்பர் வச்சுருப்பாங்க, இல்லை டப்பியில் போட்டு வச்சுருப்பாங்க, அதையே அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பானதாக இல்லை.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களே அதை உருவாக்கணும். அதை உருவாக்கி அந்த சாமி பாதத்தில் வச்சு அந்த குருக்களை போட சொல்லி அவரை ஒன்று எடுக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை விட்டு எடுக்க சொல்லலாம். அல்லது வீட்டிலே பண்ணுறீங்கன்னா கூட வீட்டில் உட்காந்து சாமி அறையில் ஒரு மந்திரம் சொல்லி ஒரு 10 நிமிடம் 20 மணி முழுமையாக வேண்டி அதற்கப்புறம் அந்த பேப்பரை ரெடி பண்ணி அதை சுருட்டி போட்டு உங்களுக்கு பேர குழந்தைகளோ குழந்தைகளோ பக்கத்து வீட்டு குழந்தைகளையோ வர சொல்லி அதிலிருந்து ஒரு பேப்பரை எடுக்க சொல்லுங்கள். ஆனால் முதல் முறை வரக்கூடிய அந்த முடிவு தான் இறுதியானது, அதை மட்டும் கையில் பிடிச்சிக்கங்க. நிச்சயமாக அற்புதமான முடிவை கொடுக்கும். சில நேரங்களில் வந்து இது வேண்டாம் அப்படின்னு வந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கங்க. ஏன்னா அதை செஞ்சிங்கன்னா பெரிய இழப்பும் பொருளாதார நஷ்டமும் கால விரயமும் உடல் உழைப்பும் வேஸ்ட் ஆகும். சக்ஸஸ் ஆணுச்சுன்னா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சக்ஸஸ் ஆகலைங்கிறத பற்றி கடவுள் உத்தரவு கொடுக்கலைன்னு பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய சிக்கல்லேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கார் இறைவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அப்போ எனக்கு வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு வேறு கோயிலுக்கு போகிறது வேறு மாதிரி செய்கிறது பண்ணிங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அப்போ இந்த ஒரு தன்னம்பிக்கையும் இந்த பகுத்தறிவும் இருந்தால்தான் குறிகேட்டல் அப்படிங்கிறது மிக அற்புதமாக வேலை செய்யும். ஆகையினால் இந்த அற்புதமான பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வழங்கக்கூடிய இறைவன் கொடுக்கக்கூடிய குறியை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயலாற்றினால் 100% வெற்றி வாகை சூடுவீர்கள். ஆகையினால் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி அற்புதமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இனி இன்றைய கிரகநிலை பகுதியில் ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கிறோம். இன்று 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 சூரியன் தனுசு ராசியிலும் சந்திரன் மீன ராசியிலும் புதன் மகர ராசியிலும் சுக்கிரன் தனுசு ராசியிலும் குரு பகவான் மீன ராசியிலும் சனி மகர ராசியிலும் ராகு மேஷ ராசியிலும் கேது துலாம் ராசியிலும் செவ்வாய் ரிஷபராசியிலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகநிலையானது அற்புதமான மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உலகத்தில் இருக்க அத்துணை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வழங்கி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த இறைவனை பிரார்த்திக்கின்றோம். மீண்டும் நாளைய ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.